ஷாமி நிறுவனத்திலிருந்து மீ டிவி 4C, மீ டிவி 4S மற்றும் மீ டிவி 4X அப்படிங்கிற மூணு புது டிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு புது ஸ்மார்ட் டிவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீ டிவி 4C, மீ டிவி 4S மற்றும் மீ டிவி 4X அப்படிங்கிற மூணு டிவியில் முதல்ல நம்ம பார்க்கறது மீ டிவி 4C. முதல்ல இந்த மீ டிவி 4C இருந்து டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மீ டிவி 4C 32-inch LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசொலூஷனை பொறுத்தவரையும் 1366x768 ரெசொலூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து 178° வியூவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த டிவி வந்து பேட்ச்வால் UI இன்டர்ஃபேஸில் ஓடுது. பேட்ச்வால் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷாமியோட டிவியில் டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற UI பேர் தான் பேட்ச்வால் இன்டர்ஃபேஸ். இந்த பேட்ச்வால் இன்டர்ஃபேஸை பற்றி இன்னும் தெளிவாக தெரியும்னு நினச்சிங்கன்னா, மீ டிவியோட வீடியோஸ்லாம் இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் வந்து ப்ராசரை பொறுத்தவரையும் ARM மல்டிகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடை பொறுத்தவரையும் 1.5 GHz இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் 1GB ரேம், 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அடுத்ததாக இந்த டிவியில் உள்ள போர்ட்ஸை பற்றி பார்க்கும்போது, 2 HDMI போர்ட்டும், ஒரு அனலாக் சிக்னல் DTMB போர்ட்டும், ஒரு USB போர்ட்டும், ஒரு SBAR PDIF போர்ட்டும், ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும், ஒரு AV போர்ட்டும் இருக்குது. கடைசியாக இந்த டிவியோட விலையை பொறுத்தவரை இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 10,600 வருது. ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். அடுத்ததாக மீ டிவி 4S பற்றி பார்க்கலாம். இந்த மீ டிவி 4S ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று வந்து 43-inch, இன்னொன்று வந்து 55-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த 43-inch டிவியில் வந்து HDR சப்போர்ட் கிடையாது. ஆனால் 55-inch டிவியில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது. இந்த 43-inch மற்றும் 55-inch டிஸ்பிளே ரெண்டுலேயுமே வந்து 4K அல்ட்ரா HD டிஸ்பிளேயோட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 178° வியூவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ரெண்டு டிவிலையுமே வந்து ப்ராசரை பொறுத்தவரையும் காட்டக்ஸ் A53 குவாட் கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.5 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாலி 450GB கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 750MHz இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது, 43-inch டிவியில் வந்து 1GB ரேம் வித் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுவே வந்து 55-inch டிவியில் வந்து 2GB ரேம் வித் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த 55-inch டிவி வாங்கினீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் வந்து 43-inch கம்பேர் பண்ணும்போது அதிகம். அதாவது 3480x2160 pixels இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 55-inch டிவி வாங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் போர்ட்ஸ் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 55-inch டிவியில் வந்து வைஃபை, ப்ளூடூத், 3 HDMI போர்ட், ஒரு AV போர்ட், ஒரு அனலாக் சிக்னல் DTMB போர்ட், 2 USB போர்ட், ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும், ஒரு SBAR PDIF போர்ட்டும் கிடைக்குது. இது ஒரு ஆடியோ போர்ட். அது மட்டும் இல்லாமல் பேட்ச்வால் இன்டர்ஃபேஸ் இதுலேயுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 43-inch டிவியை பொறுத்தவரையும் என்னெல்லாம் போர்ட்ஸ் கிடைக்குங்கிறத பார்க்கும்போது, இதுலேயும் வைஃபை, ப்ளூடூத், 2 HDMI போர்ட், ஒரு AV போர்ட், 2 USB போர்ட், ஒரு ஈத்தர்நெட் போர்ட், ஒரு அனலாக் சிக்னல் போர்ட். அது மட்டும் இல்லாமல் பேட்ச்வால் இன்டர்ஃபேஸில் வந்து UI ரன் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த மீ டிவி 4S விலையை பற்றி பார்க்கும்போது, 55-inch டிவியோட விலை வந்து 35,000 வருது. அதுவே வந்து 43-inch டிவியோட விலை வந்து 19,000 வருது. ஸோ 19,000 ரொம்ப ரொம்ப சீப்பு இப்போதைக்கு இந்த கிடைக்கிற கான்ஃபிகரேஷனில். அடுத்ததாக மூணாவது கான்ஃபிகரேஷனான மீ டிவி 4X பற்றி பார்க்கலாம். இந்த மீ டிவி 4X வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் வருது, 55-inch வெர்ஷன் மட்டும் தான் வருது. இந்த ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் 4K அல்ட்ரா HD டிஸ்பிளேயோட வருது. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரையும் 3840x2160 pixels இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது AI பேஸ்ட் வாய்ஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டால்பியோட ஆடியோ இருக்கிறது காரணத்தினால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெசல்லெஸ்ஸாக வந்து தின் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ சைடில் எந்த விதமான பெசலும் கிடையாது. இந்த மீ டிவி 4X ப்ராசரை பொறுத்தவரையும் 64-bit குவாட் கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 2GB ரேம் வித் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வெர்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் வர போர்ட்ஸை பற்றி பார்க்கும்போது, 3 HDMI போர்ட், 2 USB போர்ட், ஒரு AV போர்ட், ஒரு SPDIF போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஆடியோ போர்ட். கடைசியாக இந்த டிவியோட விலையை பொறுத்தவரையும் இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 29,800 வரும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த மூணு டிவியில் எப்போ சேலுக்கு வருதுங்கிற இது விஷயம் இதுவரையும் தெரியல. ஸோ ஒருவேளை இந்த மூணு டிவியும் சேலுக்கு வர்ற பட்சத்தில் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது எப்போ இந்த டிவி வந்து ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போல் மேலும் பல எலக்ட்ரானிக்கை பற்றி என்ன நியூஸ்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண், டெக்கின் தமிழுக்காக. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.